அன்பு நண்பர்களே, பூச்சிக்கொல்லி பேதி மருந்து அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவு. சில பேர்த்துக்கு வயிற்றில் புழுப்பூச்சி இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, கெட்ட வாசம் வாயிலேருந்து வரும், தேவையில்லாத வாயுக்கள் வெளியேறும். இவங்களுக்கு என்னென்னா, இவங்க வயிற்றுக்குள்ளே புழுப்பூச்சி இருக்குங்க. பூச்சி புழு என்ன பண்ணும், கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும். இந்த வழக்கமாக பேதிக்கு சாப்பிட்றது அப்படின்னா குடலில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றுறது. இப்போ நான் சொல்ல போகிறது பூச்சிக்கொல்லி பேதி மருந்து. குடலில் இருக்கிற புழுக்களை கொன்று அதுக்கப்புறம் பேதி பண்ணுறதுக்கான ஒரு வைத்தியம். இதற்கு என்ன செய்யணும்னா, விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன், ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன், கல்லுப்பு ஒரு ஸ்பூன், எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன். நாலே விஷயங்க: ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், கல்லுப்பு, எலுமிச்சம்பழம். இதை நாளையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இதை வந்து சுடுதண்ணியில் ஊற்றி தான் குளிக்கணும். சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு சுடுதண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குடிச்சோன்னா உங்களுக்கு பேதியாக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் இந்த டீ, காஃபி, வடை, போண்டா, பொங்கல், சட்னி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கணும், லேசான சுடுதண்ணி. தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டாம், பச்சை தண்ணியும் குடிக்க வேண்டாம், லேசான சுடுதண்ணி மட்டும் குடிக்கணும். லேசாக சுடுதண்ணி குடிங்க, போயிட்டு வாங்க, ஒரு தடவை, ரெண்டு தடவை, நாலு தடவை போகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேதி போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, போகணும் வரணும், போகணும் வரணும். திடீர்னு நீங்கள் ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிப்பீங்க இல்லையா, பேதி போகாமல் யூரினாக போகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பேதி வரும்பொழுது எப்பொழுதுமே யூரின் கம்மியாக வரும். ஏன்னா அந்த தண்ணி தான் குடல் வழியாக வெளியே போயிட்டுருக்கு. இப்போது பேதி குடிக்கும் பொழுது நீங்கள் யூரின் செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாக வந்துச்சுன்னா இன்னும் குடலில் குப்பை இருக்குது, புழு இருக்குதுன்னு அர்த்தம். எப்போது குடிக்கிற தண்ணி எல்லாமே யூரினாக வருது. ஒரு சொம்பு குடிக்கிறீங்க, யூரின் வருது. ஒரு சொம்பு குடிக்கிறீங்க, யூரின் வருதுன்னா குடல் சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். உடனே போய் ஹெவியாக சாப்பிடாமல் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சிறப்பு. ஒருவேளை ரொம்ப அதிகமாக போகுதுன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, பேதி சாப்பிட்டுட்டு, சார் நான் பேதி சாப்பிட்டேன் சார், ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு, எப்படி நிறுத்துறதுன்னு கேட்குறாங்க. பேதி சாப்பிட்டா 5 மணி நேரம், 6 மணி நேரம் தான் டைமு, அதுக்கு மேலே போச்சுன்னா நல்லது இல்லைன்னு அர்த்தம். 5-6 மணி நேரம் தான் பார்க்கணும், அதுக்கு மேலேயும் போயிட்டு இருந்ததுன்னா நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கணும். காலையில் சாப்பிட்டு நைட்டு வரைக்கும், அடுத்த நாள் நைட்டு வரைக்கும்லாம் போயிட்டுருக்கக்கூடாது, சம்திங் ராங்னு அர்த்தம். ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் போனி முடித்தோடனே எப்போ தண்ணி குடித்து யூரின் போகுதோ அப்போது தயிர் சாப்பாடு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, செஞ்சு பாருங்களேன், எல்லா புழுப்பூச்சியும் செத்துருங்க. இதற்கு பெயர் பூச்சிக்கொல்லி பேதி மருந்து. இதை செய்யுங்கள், பயன்படுத்துங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா குடலில் புழுப்பூச்சியே இருக்காதுங்க, சாப்பிட்றது எல்லாமே ஜீரணாகுங்க. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டுங்க. நல்ல விஷயங்க, செஞ்சு பாருங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். எங்கிட்ட நேரடியாக ஏதாவது பதில் தெரிஞ்சுக்கணும்னா healerbhaskar@gmail.com மெயில் அனுப்புங்க. நான் எழுதின, உருவாக்கின வீடியோ, ஆடியோ, புக்கு எல்லாமே இலவசமாக 9 மொழிகளில் இருக்குது. வேணுமா, இலவசமாக வேணுமா, 1stone9mango@gmail.com மெயில் அனுப்புங்க. நல்ல பொருள்கள், தரமான பொருள்கள் வேணுமா, அம்மி தற்சார்பு சந்தைங்கிற இயற்கை அங்காடியில் வாங்குங்க. 9500-6555-48 ஃபோன் பண்ணிங்கன்னா கொரியர் மூலயமா வரும். ஆன்லைன் மூலயமா வாங்கணுன்னா aammii.com ammi.com. ஹீலர் பாஸ்கருங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. டெலிகிராமில் @ஹீலர் பாஸ்கர்னு ஒரு சேனல் இருக்குங்க, நிறைய பதிவு போட்டிருக்கேங்க, அதில் ஜாயின் பண்ணுங்கள். வெப்சைட் anatomictherapy.org வெப்சைட்டை பாருங்கள். நண்பர்களே, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல நல்ல விஷயங்களை நாம் செய்வோம், சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.